Hello friends, welcome to Unique Designers. We will see a designing video. This blouse is our channel subscriber. His name is Manju. We will see this blouse. First, the blouse color is blue color. This blue is Ananda blue. And in the blue color blouse, sari is a chilly red color. It's a bright combination, contrast combinations. In the combinations, we can work with an interest. We can work with a little bit. We can work with a contrast. So, first, the sari pack is orange color and the red color. So, chili red color sari. That's the random design. You can use peacock rumba pretty good. So, that's the choose. Now, I have two cutty and the shoulder is hang on the pattern. So, one side. First, the body portion. Head portion and body portion is set up. So, this outline full of sugar bead. So sugar beads epping pola normal sewing thread which stitch pandrom and needle vandu 23 use pandren ipo rendu rendu beada vachi attach panikonga na ippo solradha sugar beads vandu rendu rendu beada vachi attach panna nalla irukum onnu onna vacha gap irundha maathiriyum irukum time um jaasthi irukum so alaga and shape la outline kuduthalam first ipo na sonna maathiri outline fulla potu mudichitom and nadula or mango shape varum la peacock annamkala and wire portion varum la adhiliyume vandu or line sugar bead vechittu ullayum inno or thilagam shape la or line sugar bead vechirken and idhu head portion ay body portion ay pirikkiradhukku or line poduvom la and line um inge vechitten sugar bead ay pannirken idhukku pakkathula vandu or chinna bit of stone chain red color stone chain eduthirken indha edathukulla andha ummune moonu stone da nikkidhu so adhalavukku vechi adhu stitch pannikalam rendu stone ku nadula ஒரு ஸ்டிட்ச் போட்டுட்டு அடுத்து ரெண்டு ஸ்டோனுக்கு ஒரு ஸ்டிட்ச் மறுபடியும் இங்க இருந்து ஒரு ரிவர்ஸ் சோ இந்த மாதிரி ஸ்டோன் செயினை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்த ஸ்டெப் என்னன்னா இதோட தோகை இந்த அண்ணமோட தோகை இந்த போஷனுக்கு வர போறோம் சோ இங்க என்ன பண்றோம் அப்படினா ரவுண்ட் பீட்ஸ் இருக்கு இல்லையா நம்பர் 3 ரவுண்ட் பீட்ஸ் டல் கோல்ட்ல நம்பர் 3 ரவுண்ட் பீட்ஸ் அதை எடுத்துக்கேன் அது வந்து இந்த ஷேப் இந்த தோகை ஷேப் இருக்கு இல்லையா இந்த ஷேப்புக்கு ஃபுல்லா அவுட்லைனா கொடுக்கலாம் இந்த பீட்ஸ் ரவுண்ட் பீட்ஸ் அட்டாச் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு ஒரு பீடா வைங்க எவ்வளவு அவசரமா இருந்தாலும் சரி இல்ல எவ்வளவு இதா இருந்தாலும் சரி ரெண்டு பீடோ மூணு பீடோ வச்சிராதீங்க வச்சிங்கனா டோட்டல் வேஸ்ட் ஆகும் ப்ளவுஸ் ஒரு தடவை அந்த மாதிரி பண்ணி ஃபுல்லா ரிவர்க் பண்ற மாதிரி ஆச்சு சோ இதே ஷேப்புக்கு இந்த அவுட்லைன் Round bead வச்சு முடிச்சாச்சு அடுத்து வந்து இங்க குட்டி குட்டியா திலகம் போட்டுருக்கேன் இல்லையா அதை சுத்தி இதுல வந்து ஜர்தோசி ஒர்க் பண்ண போறேன் ஜர்தோசி ஒர்க் வந்து ஹேண்ட் நீடில் வச்சு பண்ண போறேன் நார்மல் நீடில் வச்சு பண்ண போறோம் ஜர்தோசி யூஸ் பண்றதுக்கு நார்மல் நீடில் என்ன சைஸ் எடுக்கணும்னா நம்பர் 10 இல்லைனா நம்பர் 12 இது வந்து நம்பர் 10 10 னா வந்து இதோட ஹைட் பி கம்மியா இருக்கும் 12 னா வந்து இன்னும் கொஞ்சம் லாங்கா இருக்கும் அதுதான் டிஃபரன்ஸ் பட் தின்னா இருக்கும் எப்படி நீங்க நீடில் செக் பண்ணணும் அப்படினா வந்து ஜர்தோசிய நீடுக்குள்ள ஃபுல்லா விட்டு பாருங்க உள்ள போகுதா என்னங்கறது இத பெரிய இத நான் எடுத்துக்கிறது வந்து நக்ஷி எடுத்துக்கேன் இந்த நக்ஷின்றது வந்து கொஞ்சம் திக்கா இருக்கும் சோ அதனால வந்து இது எப்படினாலும் இந்த நீடுக்குள்ள போய்டும் நீங்க சாதி யூஸ் பண்றீங்க இந்த மெலிசான ஜர்தோசி யூஸ் பண்றீங்க அப்பனா கண்டிப்பா நீடில் செக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுங்க அதுதான் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும் உள்ள போறதுக்கு சோ இப்போ நம்ம எடுத்துக்கிறது வந்து நக்ஷிலேயே வந்து கட்டிங் நக்ஷின்ற டைப் அண்ட் த்ரெட் பார்த்தீங்கன்னா டபுளா எடுக்க கூடாது சிங்கிளா எடுக்கணும் ஒத்த நூல்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒத்த நூல் எடுத்துக்கோங்க அண்ட் ஒரு பீஸ் உள்ள கோர்த்துட்டு இந்த திலகம் ஷேப்புக்கு இதை அட்டாச் பண்ண போறோம் மறுபடியும் எங்க த்ரெட் வெளியே எடுத்துருக்கோமோ அதே இடத்துல நீடில் உள்ள போட்டுட்டு கீழே எடுத்துடலாம் ஒரு லூப் ஃபார்மேஷன் வரும் அதை வந்து கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க நம்ம ஜர்தோசி கட் பண்ணும்போது இழுத்து பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இழுத்து பண்ணியிருக்கிறனால அது அப்படியே ஒரு மாதிரி ஸ்டிஃபாக நிற்கக்கூடாது கரெக்டாக அதை வந்து இழுத்துக்கணும் கொஞ்சம் இழுத்து பண்ணோன்னா சுருங்கும் அந்த சுருங்கி இருந்தால் தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அண்ட் இதை வந்து இந்த சைடு லாக் பண்ணிக்கணும் ஜர்தோசிக்கு வெளியில் நீடில் எடுத்துட்டு கீழே இருக்கிற த்ரெட்டை லெஃப்ட் ஹேண்டில் டைட்டாக பிடிச்சிட்டே இருங்க அப்போ தான் அது ஷேப்புக்கு நிற்கும் அண்ட் இந்த சைடில் இப்படி வச்சு அட்டாச் பண்ணிடணும் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜர்தோசிக்கு நடுவில் த்ரெட்டு போகும் அந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்து சிங்கிளாக த்ரெட் எடுக்கிறோம் ஸோ இதே மாதிரி திலகம் திலகமாக இது ஃபுல்லாக போட்டு தோகையோட அவுட்லைனில் வந்து ஃபுல்லாக நம்ம திலகம் திலகமாக ஜர்தோசி ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கோம் இல்லையா இதில் வந்து ஒரு சின்ன டெக்கரேஷன் இந்த திலகமோட டவுன் சைட் உள்ளே இருந்து நீடில் எடுத்துக்கலாம் லவங்கம் ஸ்டிச் போட போகிறோம் ஸோ லவங்கம் ஸ்டிச் போடுறதுக்கு வந்து நான் சில்க் த்ரெட்டில் வந்து 6x6 12 ஸ்ட்ராண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் இதை வச்சு ஒரு நாட் நாட் போட்டு இந்த திலகம் முடியுது இல்லையா இதுக்கு வெளியில் இந்த ஜர்தோசிக்கு வெளியில் ஒரு ஸ்டிச்
சாதாரணமா இந்த மாதிரி திலகம் ஷேப் போடுறது ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி போடும்போது நடுவில் ஸ்டோன் வைப்போம், பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணலாம் அப்படிங்கிறனால இந்த இடத்துல இருந்து நாட் போடுறேன். அதுவும் லவங்கம் ஸ்டிச் போடும்போது நீட்டாக அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு. கோல்டும் அந்த ரெட்டும் காம்பினேஷன் நல்லா பிரைட்டாக இருக்கு. ரொம்ப லாங்காக போட வேணாம், அந்த திலகமோட சைஸ்க்கு மட்டுமே போடுங்க. அண்ட் ஜர்தோசி எப்போ யூஸ் பண்ணாலும் வந்து ஒரு மினிமம் சைஸுக்கே யூஸ் பண்ணுங்க. ரொம்ப லாங்காக யூஸ் பண்ணிங்கன்னா வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும். அதே மாதிரி தான் லவங்கம் ஸ்டிச்சும், ஒரு ஹாஃப் இன்ச் அளவை விட அது லாங்காக போடக்கூடாது. போட்டிங்கன்னா வந்து ஒரு மாதிரி தூக்கும், ஃபினிஷிங் கிடைக்காது. லாங் ஸ்டிச் போடுறதுல இன்னொரு முக்கியமாக கவனிக்க வேண்டியது, சிக்கு விழுகாமல் அந்த நாட் விழுகிற வரைக்கும் நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்டில் பிடிக்கிற த்ரெட் இருக்குது பாருங்களேன், அதை வந்து விடவே கூடாது. இந்த லெஃப்ட் ஹேண்டில் இப்படி பிடிச்சிருக்கேன் இல்லையா, அந்த த்ரெட்டு வந்து விடவே கூடாது. எண்டு வரைக்கும் அது பிடிச்சிட்டே இருக்கும். அப்போ தான் வந்து அந்த இந்த நாட் வந்து ஒரே நாட்டாக விழுகும், இல்லைன்னா ஒரு ஒரு திக்கி திக்கி வந்துடும். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் போட்டுட்டு தோகையோட அவுட்லைன் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் இல்லையா. அடுத்து வந்து உள்பக்கமாக எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரவுண்ட் பீட் வச்சுருக்கோம், இது இதுக்கு உள்பக்கமாக வந்து ஒரு லைன் சாதி வைக்க போகிறேன். சாதினா வந்து ஜர்தோசிலே வந்து தின்னானது இந்த மெலிசா இருக்கும் இல்லையா, அந்த சாதி வைக்க போகிறேன். ஆரி நீட்டில் யூஸ் பண்ணி தான் வைக்கிறேன், இல்லை உங்களுக்கு ஆரி நீட்டில் கஷ்டமாக இருந்ததுன்னா நார்மல் நீட்டில் கூட வச்சுக்கலாம். ஆரி நீரில் யூஸ் பண்ணி ஜர்தோசி வைக்கும்போது கொஞ்சம் ரொம்ப பொறுமையாக பண்ணணும். நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ளவுஸில் பண்ணுங்கள். அண்ட் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா வந்து கட்டிங், ஜர்தோசியை கட் பண்ணும்போது அந்த எட்ஜஸில் வந்து பிசர் எதுவும் இல்லாமல் கட் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஈஸியாக வரும் ஒர்க்கு. இந்த பீகாக்கோட பாடி போர்ஷனுக்கு வந்து நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி லோடிங் ஸ்டிச் கொடுக்க போகிறோம் க்ராஸாக. எப்பயுமே வந்து நான் லோடிங் ஸ்டிச்சு பட்டன் ஹோல் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு த்ரெட் ஒர்க்கை முடிச்சிட்டு அப்புறம் அவுட்லைன் கொடுப்பேன். பட் இதுக்கு வந்து அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டோம், அதனால் கொஞ்சம் நல்லா தள்ளி தள்ளி பீட்ஸை நல்லா தள்ளி விட்டு உள்ள வரைக்கும் ஸ்டிச் போகிற மாதிரி கவனமாக பண்ணணும். அதுக்கிடையில் வந்து பீகாக்கோட பீக்குக்கு அது கொண்டைக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஜரி ஒர்க் பண்ணியிருக்கேன், வெறும் செயின் ஸ்டிச் வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். பீக் போர்ஷனுக்கு இந்த மூக்கு போர்ஷனுக்கு வந்து வெறும் கோல்டு ஜரி வச்சு செயின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி க்ராஸாக ஸ்டிச்சஸ் போட்டு இந்த பாடி போர்ஷன் ஃபுல்லாக த்ரெட்டில் ஃபில் பண்ணிடலாம். சாரி கலரில் த்ரெட் இந்த அண்ணம்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு. ஹெட் போர்ஷன் மட்டும் விட்டு வச்சுருக்கோம், அதுலேயும் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட போகிறோம். ஜரி வச்சு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன் இல்லையா, மிஷின் எம்ப்ராய்டரி பண்ணுற ஜரி வச்சு நாட் போட போகிறோம். இதுக்கு நான் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து 5x5 10 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன், ஏன்னா இந்த ஜரி வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும், அதனால் 10 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்தால் தான் கொஞ்சம் பார்வையாக இருக்கும். அதனால் 10 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து ஃபுல் நாட்ஸ் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் மட்டும் போடுறோம். ஃபுல்லாக ஹெட் போர்ஷன் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு காட்டுறேன். பீகாக்ல எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக வந்து இந்த இடத்துல வந்து கட் ஒர்க் பண்ண போகிறோம். கட் ஒர்க்னா வந்து இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு அடியில் வேறு க்ளாத் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ கட் பண்ணுறதுக்கு வந்து க்ளூ தடவிட்டு கட் பண்ணணும். ஜென்ரலாக கட் ஒர்க் பண்ணும்போது ஜிக்ஸாக் போட்டு கட் பண்ணுவாங்க, பட் அது டைம் எடுக்கும் அப்படிங்கிறனால வந்து நம்ம ஜரி மட்டும் தான் போட்டிருக்கோம். ஒரே ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதோட பேக் சைடில் க்ளூ அப்ளை பண்ணிட்டு கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேக் சைட் பீகாக்கோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் இருக்கு இல்லையா, இதுக்குள்ள கரெக்டாக அந்த செயின் ஸ்டிச்சை ஒட்டி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த க்ளூ நல்லா காயட்டும், காஞ்சதுக்கப்புறம் இதை கட் பண்ணிருக்கலாம். கட் பண்ணும்போது காட்டுறேன் எப்படி கட் பண்ணணும்னு. அதுக்கு முன்னாடி நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம ஆக்சுவலி எப்படி வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா வந்து ஷோல்டர்லேருந்து ரெண்டு பீகாக் தொங்குற மாதிரி தானே போட்டிருக்கோம். ஸோ அந்த தொங்குற அந்த லைனுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த பீகாக்கோட ஹெட் போர்ஷன் பக்கத்துலேருந்து த்ரெட் வெளியிட்டிருக்கேன். ஒரு ரிங் சக்கரின்னு சொல்லுவோம் இல்லையா, ஃப்ளவர் சக்கரி அப்படி இல்லைன்னா ரிங்குன்னு சொல்லுவோம், அந்த ரிங் ஒன்று அட்டாச் பண்ணிவிட்டு இதை அட்டாச் பண்ணும்போது எப்பயுமே இந்த ஒரு சைடை அட்டாச் டச் முடிச்சுட்டு நடுவில் கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்புக்குள்ளே வந்து ஒரு ஸ்டிச் போடணும். போட்டால் தான் வந்து நம்ம ஜர்கான் ஸ்டோன் அதுக்குள்ளே போய் நல்லா உட்காரும். அதுக்கப்புறம் மறுபடியும் வெளியே வந்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நம்பர் 4 ரவுண்ட் பீட் ஒன்று எடுத்திருக்கேன், டல் கோல்டு பீட்ஸில் நம்பர் 4 சைஸில் ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு ட்ராப் பீட், திலகம் ஷேப்பில் ஒரு ட்ராப் பீட் இது ஒன்று. ஸோ இது மூணு வரிசையாக அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட லென்த்துக்கு கொஞ்சம் சுகர் பீட்ஸு, சுகர் பீட்ஸ் வந்து ஒரு 10 or 15 வரைக்கும் அட்டாச் பண்ணலாம். நம்ம அது சுகர் பீட்ஸ்க்கு பதிலாக கட்டான பீட்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலும் ஓகே தான். ஸோ இப்போ இந்த சுகர் பீட்ஸ் ஃபுல்லாக அட்டாச் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ரிங்கு ரவுண்ட் பீடு ஒரு ட்ராப் பீட் அதே மாதிரி. ஸோ இடையில இடையில அது ஒன்று வர மாதிரி வச்சுக்கலாம். இந்த அந்த ரிங்கில் வந்து நம்ம ஸ்டோன் வச்சாலும் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ மறுபடியும் அதே மாதிரி ஒரு ரிங்கு ஒரு ரவுண்ட் பீட் ஒரு ட்ராப் பீட். ஸோ இதே மாதிரி இந்த லைன் எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகுதோ அது வரைக்கும்
இதவே மாத்தி மாத்தி வச்சுக்கலாம். நான் பீட்ஸ் sugar beads வந்து 15 வச்சிருக்கேன். நீங்க அத அளவு கூட வச்சுக்கலாம். 1 இன்ச்க்கு இல்ல 1 1/2 இன்ச்க்கு அந்த மாதிரி கூட மெஷர் பண்ணிக்கலாம். சோ இப்ப இந்த ரெண்டு லைனை முடிச்சிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்ம இப்ப இங்க glue தடவி வச்சோம் இல்லையா அது full காஞ்சிச்சு. அத வந்து கட் பண்ணி எடுத்துறலாம். ஃபேப்ரிக் glue எதுக்காக போடுறோம் அப்படினா வந்து வெறுமனே chain stitch போட்டுட்டு அது பக்கத்துல கட் பண்ணி பாருங்களே அந்த நூல் அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு வந்து ஸ்டிட்ச் பிரிஞ்சு வந்துரும். அதே இது ஃபேப்ரிக் glue போட்டோம்னா அது வந்து ஒரு சீலிங் ஏஜென்ட் மாதிரி அப்படியே சீல் பண்ணிடும் அந்த cloth-ஐ பிரிஞ்சு வராம. ஆனால் ரொம்ப கவனமாக கட் பண்ணணும். செயின் ஸ்டிச்சில் பட்டுச்சுன்னா வேஸ்ட் ஆகிடும். ஸோ ரொம்ப பொறுமையாக ஒரு ஒரு ஸ்டெப்பாக கட் பண்ணுங்கள். நல்ல ஷார்ப்பான ஒரு கட்டை வச்சு பண்ணிங்கன்னா ஈஸியாக வரும். ஃப்ரேம் விட்டு எடுத்துகிட்டு பண்ணாலும் ஈஸியாக தான் இருக்கும். பட் நம்ம படுத்த மறுபடியும் இதில் ஒட்டணும் அப்படின்னு கொஞ்சம் நெக்லைன் ஒர்க்லாம் இருக்குதுனால ஃப்ரேம் விட்டு கழட்டில். ஸோ இதை ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன். அதுக்கிடையில் இந்த இடத்துல வந்து ஒரு திலகம் ஸ்டோன் ஒட்டணும். அதையும் ஒட்டி வச்சிடலாம். ஒட்டிட்டு காஞ்சிடும் அது. இப்போ கட் ஒர்க்கும் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்தாச்சு கீழே. அண்ட் நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து ஒரு திலகம் ஸ்டோன் கிளிப் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அந்த இது கிளிப்பு வச்சு ஒரு ஸ்டோன் இருக்கும். அந்த கிளிப்பை எடுத்துட்டு வெறும் திலகம் ஸ்டோனை மட்டும் ஒட்டியிருக்கேன் இந்த இடத்துல. அது போக இங்கெல்லாம் வந்து ஜர்கான் ஒட்டியிருக்கோம். இந்த ரிங்லெல்லாம் வந்து ரெட் கலரில் ஜர்கான் ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கோம். இப்போ இதுக்கு கீழே என்ன கிளாத் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து வெல்வெட் கிளாத். வெல்வெட் வைக்கும்போது ஒரு ரிச் லுக் கிடைக்குது நமக்கு பார்க்குறதுக்கு. இது எப்படி நான் ஐடியா பண்ணேன் அப்படின்னா வந்து நம்மளோட காம்படிஷன் வச்சோம் இல்லையா, பீகாக் காம்படிஷன். அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து வெல்வெட் கிளாத் வச்சு ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எனக்கு ஒரு ஐடியா, சாரி எனக்கு உங்கள் நேம் ஞாபகம் இல்லை, நானும் தேடி பார்த்து உங்கள் பிக்சர்ஸ் இருக்கான்னு பார்த்தேன், கிடைக்கல எனக்கு. வீடியோ பார்க்குறதுக்கு டைம் இல்லை, அதனால் சாரி சொல்லிக்கிறேன். பட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் தான் அதை பண்ணுறீங்க அப்படின்றத. ஸோ அந்த வெல்வெட் கிளாத் பார்த்ததுலேருந்து அதை எப்படியா நம்மளும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம இது கீழே பேட்ச் ஒர்க்கு கீழே கட் ஒர்க்கு கீழே வந்து இதை ஒரு பேட்சாக கொடுக்க போகிறோம். அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்றதே காட்டிடுறேன். ஃப்ரேமோட பேக் சைட் திருப்பிட்டு இங்கே எங்கே ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோமோ அந்த இடத்துல கொஞ்சம் தாராளமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. கிளாத் வந்து கொஞ்சம் திக்கான கிளாத் இல்லையா, இப்போ சில்க் காட்டன் நெட்டு அப்படின்னா கூட இவ்வளோ க்ளூ தேவைப்படாது. வெல்வெட்டுங்கிறப்ப வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ கொஞ்சம் க்ளூ நிறையாவே அப்ளை பண்ணிவிட்டு, ஏன்னா நமக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் தான் இருக்குது. ஸோ அதில் வந்து வெளியே தெரியவும் செய்யாது, கிளாத்துக்கு பின்னாடி வெளியே தெரியாது. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே, இதுதான் நல்ல பக்கம், இது கெட்ட பக்கம். அதாவது கிளாத்தோட வெல்வெட் சைடு இது, இது வந்து பேக் சைடு. ஸோ பேக் சைடு மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு வெல்வெட் சைடு கீழே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்படி வச்சு இந்த கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸ், அதாவது நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த இடத்த விட கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து சேஃப். நம்ம சைட்ஸ்லேயே லைட்டாக ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். அடியில் ஒரு கை வச்சுட்டு மேலே இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நல்லா ஸ்டிக் ஆகிடும். நல்லா காய விடுங்க, ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் காயணும். காஞ்சதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அடுத்த ஒர்க் பண்ண முடியும். ஸோ காயட்டும், காஞ்சதுக்கப்புறம் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த வெல்வெட் கிளாத்தும் நல்லா காஞ்சி செட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அந்த ரிச் லுக் கிடைக்குது. வீடியோவில் விட நேரில் வந்து இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இப்போ நம்ம நெக்லைன் எப்படி பண்ணுறதுங்கிறது காட்டுறேன். இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம நெக்லைனில் ரெகுலராக பண்ணுற ஒர்க் முடிச்சிருக்கேன். அதாவது ஒரு ஜரி லைன், ஒரு த்ரெட் லைன், மறுபடியும் ஒரு ஜரி லைன் போட்டுட்டு ஒரு சுகர் பீடு, ஒரு ரெட் கலர் ஸ்டோன் செயின், மறுபடியும் ஒரு சுகர் பீட், அப்புறம் ஒரு நம்பர் 3 ரவுண்ட் பீடு. இது வந்து ரெகுலராக நம்ம போடுறது. இதுக்கப்புறம் பண்ணுறது தான் வந்து நம்ம இந்த பீகாக் மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன். அதாவது த்ரெட் இதை மாதிரி எடுத்துட்டு கொஞ்சம் க்ராஸாக மேலே ஏற்றி வச்சுட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம ட்ராப் பீட்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம பீகாக்ல யூஸ் பண்ணோம்ல அந்த ட்ராப் பீட்ஸ், அதில் ஒன்று எடுத்துக்கலாம். அதோட சேர்த்து ஒரு சுகர் பீட், ஒரு சுகர் பீடும் ஒரு ட்ராப் பீடும் ஒரே தான் எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். வச்சுட்டு இங்கே வந்து ஒரு ஸ்டிச் போட்டு அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் போட்டுக்கோங்க. லாக் போட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். கீழே இறக்கி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப மேலே க்ராஸாக, இது நல்லா க்ராஸ் க்ராஸாக வரணும், அப்போ தான் அழகாக இருக்கும். ஹாரிசான்டலாக போயிட்டால் நல்லா இருக்காது. மறுபடியும் அதே லாங் ஸ்டிச், அப்புறம் ஒரு குட்டி லாக்கு, அந்த ட்ராப் பீட், ஒரு சுகர் பீட், அகெயின் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி, அதாவது இந்த இடத்துல லைட்டாக ஒரு கேப் இருக்கணும். ரொம்ப ஒட்டி போட்டால் அது மாதிரி போடணாலும் போடலாம். நம்ம இங்கே இடையில வந்து லவங்கம் ஸ்டிச் போட போகிறோம், அதுக்காக குட்டி கேப் விட்டு தான் போடுறோம். மறுபடியும் ஒரு லாக் போட்டுட்டு கீழே வாங்க, மறுபடியும் மேலே ஒரு லாக், இதே மாதிரி கண்டினியூஸாக இந்த லைஃப்பில் போட்டுடலாம். இப்போ நான் கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் போட்டிருக்கேன். இந்த கேப்பில் லவங்கம் ஸ்டிச்சும் போட்டு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல த்ரெட் வெளி எடுத்துக்கலாம். ஒரு நாட் போட்டுட்டு இதே அளவுக்கு, ரொம்ப லாங் போயிட வேணாம், இது அந்த பீடு வரைக்கும் இருக்குல்ல அதோட எண்டு வரைக்குமே போட்டு ஒரு நாட். இதுக்கும் த்ரெட் வந்து அதே தான், நிறையா தான் எடுத்திருக்கேன். அதாவது 6x6 12 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அப்போ தான் வந்து திக்காக நல்லா ஃபில்லிங்காக தெரியும். இது மாதிரி ஒரு ரெண்டு ரெண்டு பீடுக்கு நடுவுலையும் இருக்கிற கேப்பில் இதை அப்படி ஃபில் பண்ணிடலாம்.
நம்ம பீகாக்ல போட்டுறோம் இல்லையா அதே லவங்கம் ஸ்டிட்ச் தான் இது இது பண்ணும்போது பீகாக்குக்கு மேட்சிங்காவும் இருக்கு நல்ல கிராண்ட் லுக்கும் கிடைக்குது இதே மாதிரி ফুল neckline போட்டு முடிச்சிட்டு எப்படி லுக் இருக்குன்றத பாப்போம் இப்போ neckline-உ ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு எல்லா வர்க்கும் முடிஞ்சு டாட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வச்சிருக்கேன் நம்ம இந்த போஷன் இருக்கு இல்லையா ஒரு டிராப் பீட் ஒரு ரவுண்ட் பீட் அப்புறம் ஒரு ரிங் சக்கரி அதவே வந்து ஒரு 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 டாட்டுக்கும் வச்சிருக்கேன் சோ ஃபினிஷ் ஆயிடுச்சு பீகாக் ப்ளவுஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த வெல்வெட் வர்க் பச்சோனே வந்து வீடியோல எப்படி தெரியுது எனக்கு தெரியல பட் நேர்ல வந்து ரொம்ப ரிச் லுக் தெரியுது அந்த வெல்வெட் வச்சிருக்கிறது அடுத்து இன்னும் கொஞ்சம் வெல்வெட் வச்சு இன்னும் கொஞ்சம் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு நினைச்சிருக்கேன் அந்த வீடியோஸ் உங்களோட ஷேர் பண்றேன் இதோட ஸ்லீவ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ஸ்லீவ்லேயே அதே ஒர்க் தான் மேலே ஷோல்டர் அந்த மேலே ஷோல்டர்லேருந்து ரெண்டு இது தொங்குற மாதிரி பீகாக் தொங்குற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் எல்போ ஸ்லீவுங்கிறனால ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணியிருக்கோம் கீழே பார்டருக்கு வந்து அதே தான் நெக்லைனில் என்ன பண்ணியிருக்கோமோ அதே ஒர்க் அப்படி பண்ணியிருக்கோம் டாட்ஸும் அதே மாதிரி ஃபுல்லாக வச்சாச்சு ஸோ ரொம்ப க்யூட்டான ஒரு அழகான டிசைன் கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் லுக்கோட கொஞ்சம் ஃபேன்சியான ஒரு டிசைன் ரெடியாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் பாய்